ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேடி லைஃப் ஸ்டைல். ஆன்லைன் ஷாப்பிங்னாலே நம்ம ஏன் பர்ச்சேஸ் பண்ணுறோம்? நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ், நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய டிஸ்கவுண்ட்ஸ், நமக்கும் ரேட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் நம்ம மோஸ்ட்டாக ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கிதா? அதுவும் நம்ம அமேசான்லேயே கிடைக்கிதா? இவ்வளோ சீப்பான ரேட்டுக்கா? அப்படிங்கிற ஐட்டம்ஸை பற்றின வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் பிளாஸ்டிக் பேக் ஸ்டோரேஜ் பாக்ஸ். இது நம்ம அழகாக வால் மவுண்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. இதில் நம்ம பிளாஸ்டிக் பேக்ஸை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இது எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இருக்கக்கூடிய ஐட்டம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சிலிகான் ஷீட். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்பாத்தி, பொரோட்டா, பூரி எல்லாமே நம்ம ஈக்குவல் சைஸுக்கு உருட்டிக்கலாங்க. இது கண்டிப்பாக யூஸ் ஆன பொருள் தான் நான் சொல்லுவேன். இது நம்ம ஈஸி டு வாஷும் கூட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவல் ஹோல்டர். இது வந்து ட்ரில் போட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு ஸ்டிக்கர் டைப் தான். இது கண்டிப்பாக கிச்சனில் இருக்கக்கூடிய ஐட்டம். டவல்லாம் நம்ம அங்கங்கே போடாமல் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஸ்டாண்டில் நம்ம வச்சுக்கலாம். இதில் 4 ஜங்ஷன்ஸ் கொடுக்கறதுனால நம்ம நிறைய டவல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஹேங்கரை எந்த சைடு வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அவங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக நமக்கே பிக்சரும் கொடுத்துட்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்க் வாஷ் பேஷின் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் தான் சொல்லுவேன். இது அழகாக இருக்குது, நல்லா பார்க்கவும் நீட்டாக இருக்குது. நம்ம வாஷ் பண்ணுற சோப், வாஷிங் யூஸ் பண்ணுற லிக்விட் அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதில் இருக்கிற தண்ணியையும் ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராகவும் வச்சுக்கும். ஸோ அந்த இடமே உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஐட்டம் சிலிகான் ஷூ கவர். இது ரீயூசபிள் தாங்க, நம்ம வாஷ் பண்ணியும் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போகிற இடத்துல தண்ணியாக இருக்குன்னா நம்ம ஹேண்ட்பேக்கில் இது வச்சுருந்தோன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம கார்டனிங் பண்ணுறோம், அந்த இடத்துலையும் நமக்கு யூஸ் ஆகுங்க. ஃபிஷிங் இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இது மல்டிபிள் யூசர் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஐட்டம் பிளாக் போர்ட் வால் ஸ்டிக்கர். இது குழந்தைங்க இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக இந்த ஸ்டிக்கர் நமக்கு யூஸ் ஆகும். நம்ம அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை ஒட்டிட்டோன்னா சவுத்தில் அவங்க கண்டிப்பாக கிறுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இது யூஸ்ஃபுல்லான ஸ்டிக்கர் தான் நான் சொல்லுவேங்க. இந்த ஸ்டிக்கர் ரிமூவபிள் ஸ்டிக்கர் தான். ஸோ உங்களுக்கு வாலுக்கும் டேமேஜ் ஆகவே ஆகாது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஐட்டம் சிலிகான் ஃபனல். இதை அழகாக நம்ம ஃபோல்டு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்குறாங்க, நமக்கு பிடிச்ச கலரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஐட்டம் கார்பேஜ் பின் கண்டெய்னர். இது வந்து ஹேங்கிங் டைப் கண்டெய்னர் நான் சொல்லுவேன். இதை வந்து நம்ம கேபினட் டோரில் நம்ம ஹேங் பண்ணி வச்சிட்டோன்னா வெஜிடபிள் கட் பண்ணும் போதெல்லாம் அந்த குப்பையை ஈஸியாக நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். அடுத்த பார்க்க போகிற ஐட்டம் வாட்டர் சேவிங் ஷவர் ஹெட். இது நம்ம 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். வேணும்னா பெருசாக்கிக்கலாம், வேணான்னா சின்னதாக்கிக்கலாம். சிங்கை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ஃபோர்ஸாகவும் இருக்கும். அடுத்த பார்க்க போகிற ஐட்டம் சிங்க் ஆர்கனைசர் பாக்ஸ். மெயினாக நம்ம சிங்கில் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோன்னா வேஸ்டேஜை அப்படியே போட்டுருவோம். ஸோ சிங்கோட அவுட்லெட்டில் அடைச்சிக்கிட்டு தண்ணி போகாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இது யூஸ் பண்ணும்போது அந்த வேஸ்டேஜ் இதில் போட்டதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் அதை வடிகட்டிடும். ஸோ வேஸ்டேஜ் மட்டும்தான் இருக்கும், அதை வேஸ்டேஜை நம்ம அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இது கண்டிப்பாக சிங்கில் இருக்கக்கூடிய ஐட்டம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஐட்டம் சிலிகான் ஃப்ளவர் பாட். நம்ம இதை ஷோ பீஸாக யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைக்கிறதுக்கு, பால்கனி ஜன்னலில் ஒட்டி வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். மணி பிளான்ட், வாட்டரி பிளான்ட்டுக்கு நம்ம இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஐட்டம் ஹேட்
அம்பர்லா. இதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. பெரியவங்களுக்குன்னா மீடியம் இல்லாட்டி லார்ஜ் வாங்கிக்கோங்க. குழந்தைங்களுக்குன்னா எஸ் ஸ்மால் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் குயிக் ட்ரையிங் ஹேர் டவல். ஈஸியாகவும் குயிக்காகவும் தலையை காய வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. இந்த கிளாத்தில் அல்ட்ரா ஃபைன் மைக்ரோஃபைபர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ஈஸியாக நம்ம தலையை காய வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுங்க. எல்லா ஐட்டம்ஸ் பற்றின லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐட்டம்ஸும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சில ஐட்டம்ஸ் நான் வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு நான் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ தனியாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணிட்டு அது எப்படி இருக்குங்க உங்கள் ஃபீட்பேக்கும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பெல் ஐக்கானை தட்டிடுங்க. பாய்.